அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 18, ஈழத்தமிழர்களுக்கு முக்கியமான ஒரு நாள். ஈழத்தமிழர்களை கொன்று குவித்த சிங்கள அரசாங்கம் அதாவது இன அழிப்பை நடத்திய ஒரு நாள். அதாவது இன்றுதான் அங்கு நாங்கள் உணவுக்கு வழி இல்லாமல் அனைவரும் கஞ்சி குடித்த ஒரு நாள். அதாவது வசதி என்றது அந்த டைமில் எங்களுக்கு அங்கே இல்லை. அப்படி கொடுத்த ஒரு நாள் தான் அந்த நாள். அந்த நாளை நாங்கள் மறக்கப்படாது. ஸோ அதனால் இன்று நான் உங்களுக்காக ஒரு சில விடயங்களை நன்மைகளை தர்றதாக இருக்கும். அதாவது எங்களுக்கு வசதி என்றது எப்போ வரணுமென்றால், நாங்கள் எல்லாரும் முதலாளியாக இருக்கும்பொழுது தான் எங்களுக்கு வசதி வரும். நாங்கள் எப்போ தொழிலாளராக இருக்கிறோமோ அன்று நாங்கள் ஆறு ஒரு அடிமைக்கு கீழே, அதாவது ஆறு ஒரு முதலாளிகளை அடிமையாக தான் இருக்க போகிறோம். ஸோ நீங்களும் தொழிலாளி ஆகணும், நீங்களும் முயற்சி செய்யணுமென்றதுக்காக தான் இந்த வீடியோ, அதாவது நான் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிற சில விடயங்களை உங்களுக்கு இன்று ஒரு இந்த இன அழிப்பு நடந்த இன்று உங்களுக்காக சமர்ப்பணம். ஓகே, அதாவது அமேசானில் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பல ஐட்டங்கள் வந்து திரும்பி வர்றது, ரிட்டர்ன் பண்ணுறது, அப்படி பல விடயங்கள் இருக்குது. அதை நாங்கள் மலிவாக வாங்கி விற்கலாம் என்று மே 1 உங்களுக்கு சொன்னேன். அதாவது அமேசான் மட்டுமண்டியில் இங்கிலாந்து, ஐரோப்பா, அமெரிக்கா, கனடா என்று பல இடங்களில் நீங்கள் அதை வாங்கலாம். உங்களுக்கு அதற்கு தான் இந்த வீடியோ. அதாவது கீழே எழுதிக்கிற மாதிரி பி ஸ்டாக் என்ற ஒரு வெப்சைட்டுக்கு போனீங்களா இருந்தால் அங்கே நீங்கள் போய் பல விடயங்களை கொள்முதல் செய்யலாம். அதாவது ஏலம் மூலமாக. உதாரணத்துக்கு ஒரு சில விடயங்களை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இதுதான் அந்த வெப்சைட், அதாவது bstock.com. பலட்டையாக நீங்கள் இங்கே பொருட்களை வாங்கலாம். அதாவது அமெரிக்காவில், கனடா, ஐரோப்பா, யூகே, அதாவது ஜெர்மன், எல்லா இடமும் நீங்கள் இந்த பலட்டையான பொருட்களை வாங்கலாம். அமேசானில் மட்டுமண்டில்லை, அதாவது வேறு வேறு கடையிலேருந்து இங்கே தான் இந்த இணையதளத்துக்கு தான் அதிகபட்சமான பொருட்கள் வர்றது. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் யூகே அமர்த்துறீங்க. யூகே அமர்த்திட்டு நான் யூகேயில் இருக்கக்கூடிய யூகேயில் என்னென்ன பலட்டையல் இருக்குது, உதாரணத்துக்கு யூகேயில் அமேசானில் இந்த பலட்டையை நாங்கள் அமர்த்துறோம். இந்த இதை அமர்த்தினோம்டா, இதில் எங்களுக்கு பார்த்தோம்டா கிட்டத்தட்ட 30,240 பவுன்ஸுக்கு கிட்ட பொருள் இருக்குது. அது 6 பலட்டை தராங்க. முந்தி வந்து நான் எடுத்தது 24 பலட்டை கிட்ட எடுத்தினேன், 16,000 பவுன்ஸுக்கெல்லாம் எடுத்தினேன். ஆனால் இப்போ 6 பலட்டை. இப்போ இந்த ஏலம் துவங்கி, அதாவது பார்த்தீங்கன்னா தெரியும், 125 ரூபாய் தான் நிற்கிது. ரெண்டு பேர் தான் பீட் பண்ணி கிடக்கு. இதில் வந்து நீங்கள் பீட் பண்ணிங்களா இருந்தால் இந்த பொருளின் விலை இதில் நீங்கள் பார்க்கலாம். அது கிட்டத்தட்ட இப்போ இந்த ஒரு பொருளின் விலை 12%. அதாவது நீங்கள் இதில் இருக்கிற பொருளின் தொகையை பார்த்தீங்கன்னா 1019 பொருள் இருக்குது இதுக்குள்ளே. ஸோ அந்த 1019 பொருளையும் நீங்கள் வந்து கீழே உருட்டி பார்க்கலாம். இதில் அமேசான்ற நம்பர் இருக்குது, இதை போட்டு பார்த்தீங்கன்னா என்ன பொருள், வயர்லெஸ் ஃபோனு வருது. ஸோ வயர்லெஸ் ஃபோன் வருதுன்றைக்கு நீங்கள் அதன் பெறுமதியை பார்த்தீங்கண்டா, அந்த வயர்லெஸ் ஃபோன் பெறுமதி, ஒரு ஃபோனின் பெறுமதியை 1847 ரூபாய் இருக்குது. அதாவது அமேசான் விலை சரியா, இந்த அமேசான் விலைக்கு இந்த லிஸ்ட்டில் இருக்குது. அதாவது நீங்கள் 1847 ரூபாய்க்கு விற்க இயலாது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது எப்படியோ அந்த ரிட்டர்ன் பண்ணாக்கள் இதேன்னு பயன்படுத்தி இருப்பினா யூஸ் பண்ணியிருப்பினேன். ஸோ அதனால் இதில் உள்ள பொருட்கள் எல்லாம் லிஸ்ட் பண்ணி வச்சுக்காங்க. இதில் இருக்கிற பொருட்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த ஏலத்தில் வெண்டால், அதாவது இந்த ஏலத்தை கேட்டு வெண்டா மட்டும். ஸோ அதற்கு நீங்கள் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் 549 ரூபா, அதாவது ரொலியில் வந்து இறக்குறதுக்கு, ரொலியில் கொண்டு வந்து இறக்கினேன், அதுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணணும். ஸோ இது ஒரு சின்ன விடயம். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு இன்னும் எப்படி என்ன மாதிரி லாபமாக எல்லாம் வாங்கலாம்ன்றதை காட்டுறேன். அடுத்தது முக்கியமான ஒரு விடயம் என்னென்னா, இது ஒரு பிஸ்னஸ் பதிஞ்சால் மட்டும், அதாவது கம்பெனி வச்சுருக்காங்க மட்டும்தான் இந்த இதில் போய் நீங்கள் ஏலம் கேட்க முடியும். அதாவது ஜெர்மனில் கிவேவாக வச்சுருக்கணும், இங்கே பிஸ்னஸ் பதிஞ்சுக்கணும், எல்லா இடமும் இது பிஸ்னஸ் பதிஞ்சால் மட்டும்தான் இதில் நீங்கள் போய் பொருட்களை வாங்க முடியும். என்ன பொறுத்தவரையில் இதில் நீங்கள் இப்போ இதில் பார்த்த 30,000 பவுன்ஸுக்கு வாங்கின இந்த பொருள் நீங்கள் வாங்கினீங்களா இருந்தால், குறைஞ்சபட்சம் மினக்கட்டு ஒரு 20 வீதத்தை குப்பையில் போட்டாலும் சிலதுகள் வந்து எங்களுக்கு தெரிந்த, அதுவும் யூகேயில் உள்ள மக்கள் பிச்சு பிடுங்கப்பட்டு தான் திருப்பி அனுப்புகிறார்கள். இது ஜெர்மனில் அதிகபட்சம் நல்ல பொருட்கள் தான் பெறும். ஸோ அப்படி கொத்த பொருட்களை நாங்கள் கணக்கு போட்டு பார்த்தோம்னா 30,000 குறைஞ்சபட்சம் நாங்கள் ஒழுங்காக க்ளீனாக விற்றோம்னா எங்களுக்கு ஒரு 8,000 to 10,000 வரை நாங்கள் லாபம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இனி வார பொருளை பொறுத்து எப்படி வருதுன்றது, என்ன கொண்டு செல்ல வருதுன்றதை பொறுத்து.
ஒரு சில விஷயங்கள் நல்ல பொருளும் வேறு, ஒரு சில விஷயங்கள் பாவிக்கீழ அளவுக்கும் பொருள் வேறு. நான் அப்படி பொருளை எடுத்தேன்னா இந்த பொருளை பக்கத்தில் வீடியோ பார்க்க தெரியுது. ஸோ நல்ல பொருட்களும் அமையும். இது ஒரு நல்ல பிஸ்னஸ். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் அது எப்படி மலிவாக எப்படி என்ன டைமில் நீங்கள் கேட்டால் வெயிலத்தை மலிவாக எடுக்கலாம்ன்றதையும் பார்ப்போம். ஸோ ஃபாலோ பண்ணுங்க, மறந்துடாங்க. நன்றி, வணக்கம். முடிஞ்சவரை ஷேர் பண்ணுங்க. ஏனென்றால் நான் இந்த வீடியோ போடுறதே, அதாவது இது எந்த பிஸ்னஸ், எந்த பிஸ்னஸை மற்றவர்களுக்கு நான் காட்டி கொடுக்குறதுல தப்பில்லை. ஆனால் எனக்கு எந்த பிஸ்னஸ் நான் செய்யும் பொழுது மற்றவர்கள் அப்படி காட்டி கொடுக்க மாட்டார்கள் என்றால் தனக்கு பாதிக்கு பெற வேண்டும். ஆனால் அப்படி இல்லை. நான் எந்த சிந்தனை எப்படி என்றால், எங்கள்கிட்ட இனம் பலமாக இருந்தால் மட்டும்தான் இந்த முள்ளி வாய்க்கால் மாதிரி என்னமொருக்கா எங்களுக்கு அப்படி நடக்காது என்ற ஒரு எண்ணம் எனக்கு ஏதோ இருக்குது. அதனால் நான் நீ சொல்ல போகிற வீடியோ, அதாவது இந்த வீடியோக்களை நான் சொல்கிற பிஸ்னஸ்கள் உங்களுக்கு பிரியோணமாக இருந்தால் கட்டாயம் நீங்கள் மட்டும் பயனடையாதீங்க, உங்களோட பக்கத்து வீட்டு தமிழரும் பயனடையவனும் சேர்ந்துங்க. நன்றி, வணக்கம்.